தமிழ் அறிவுத்துறை அடையாளங்களில் ஒருவர் அயோத்திதாச பண்டிதர். ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் ஒளிப்பாய்ச்சிய விடிவெள்ளி. இனத்தை, மொழியை, நிலத்தை ஒரு சேர குறிக்கும் திராவிடம் என்னும் சொல்லை அரசியல் தளத்துக்கு கொண்டு வந்த முன்னோடி. 1845 ஆண்டு சென்னையில் பிறந்தார். அவரது இயற்பெயர் காத்தவராயன். தனக்கு இலக்கண இலக்கியங்களை கற்றுக் கொடுத்த அயோத்திதாச தமிழ் கவிராஜ பண்டிதர் மீது கொண்ட பற்றால் தன் பெயரை அயோத்திதாசர் என மாற்றிக்கொண்டார். ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்க 1892 ஆண்டில் அவர் தொடங்கிய அமைப்பு திராவிட மகாஜன சங்கம். 1907 அவர் தொடங்கிய வார இதழுக்கு பெயர் ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா என்னும் கேலி சொல்லையே ஆயுதமாக்கி இதழியல் சமர் நடத்தியவர். சாதி ஒழிப்புக்கான நீண்ட நெடும் பயணத்தில் முன்னோடி தடங்களை பதித்தவர் அயோத்திதாசர். நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிட கட்சிகள் என்று திராவிட இயக்க வரலாறு தொடர்கிறது. இந்த உரிமை போராட்ட வரலாற்றுக்கு தொடக்க புள்ளியிட்டவர்களில் ஒருவர் அயோத்திதாசர். அநேக நூல்களையும் ஏராளமான கட்டுரைகளையும் படைத்த அவர் 1914 ஆண்டு உயிர் நீத்தார்.